நீ யூடியூபரா, எல்லாரும் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளேரி வெதை, நாயே. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைலாக் சொன்னல, நீ என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு ஏன் தெரியுமா கேட்குறாங்க? அதோட ப்ரைஸுக்காக மட்டும் கேட்கல. ஏன்னா பிஸ்தா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ 3000லேருந்து 4000 வரைக்கும் போகும். அந்த ஒரு ரேட்டுக்காக மட்டும் நம்ம அதை வந்து அப்படி அவ்வளோ பெருசாக வந்து சொல்கிறதில்ல. அதை தவிர்த்து இந்த மரத்தில் வந்து இன்னமும் நிறைய இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் இருக்குது உயிர் வாழ்த்து. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஊர் கிளைமேட்டில் வந்து வளருமா? இது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இது வந்து நம்ம ஒரு கிளைமேட்டில் வளரும், ஆனால் இது இங்கே வளர்க்காததுக்கு வந்து வேற ஒரு ரீசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பாலைவன பயிர், டெசர்ட் ஏரியாவில் சூப்பராக வளரக்கூடிய ஒரு மரம் தான் வந்து பிஸ்தா. ஸோ இப்படி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பிஸ்தா கல்டிவேஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்க முடியும், தமிழ்நாட்டில் வந்து இதை வளர்க்க முடியும். ஸோ அது எப்படி, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இதுமாரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் சீக்கிரமாக. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்தா அப்படின்னு வந்து இதை நார்மலாக எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்க. இங்கிலீஷில் வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பிஸ்டா கியோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழில் பசுங்கொட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து சில பேரெல்லாம் இருக்குது, க்ரீன் ஆல்மண்ட், ஹாப்பி நட், ஸ்மைலிங் நட், இப்படி நிறைய பேர் வந்து இந்த பிஸ்தாக்கு வந்து இருக்குது. பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே மனிதர்கள் வந்து இந்த பிஸ்தாவை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பைபிளில் வந்து இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனாவின் தொங்கும் தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாபிலோன் கார்டனில் கூட இந்த பிஸ்தா மரம் வந்து வளர்க்கப்பட்டு இருக்கு. அதுக்கடுத்து இதோட லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மரம் தான் வந்து பிஸ்தா. இது தோன்றின இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மிடில் ஈஸ்ட், இந்த சவுதி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த இடத்துல தான் வந்து தோன்றிருக்கு. ஏன்னா வந்து இது பாலைவனத்தில் வளரக்கூடிய மரம்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிளைமேட்டில் தான் வந்து இது வந்து நல்லா வளரும். ஈரான் தான் வந்து அதிகமாக வந்து இது இப்போதைக்கு வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க. ஹை ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறது வந்து ஈரான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் இன்னமும் சில கண்ட்ரிஸ் வந்து தொடர்ந்து வருது. நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக நிறைய ஸ்டேட்டில் வந்து வளர்க்கறதில்ல, 1-2 ஸ்டேட்டில் தான் வளர்த்துட்ருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து காஷ்மீரில் வந்து இது இப்போதைக்கு வளர்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இன்னொரு காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜிம் போகிறவங்கள கண்டிப்பாக வந்து பாடி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நட்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க. அதில் குறிப்பிட்டு இது எது எதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து, அதாச்சும் வெயிட்டை நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம், டயட்டில் இருக்கவங்களாம் வந்து இது எடுத்துப்பாங்க. அப்புறம் வந்து டயபெட்டிஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நார்மலாக எல்லா நட்ஸ்லையும் இருக்கிற மாரி இதில் இருக்குது. அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இதில் கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து இது மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக வந்து இது அதிகமாக வந்து நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ ரேட்னாலும். சரி, இப்போ இதை வளர்க்குறதுக்கு வந்து டெம்பரேச்சர், சாயில்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சாயில்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெசர்ட் ஏரியாவில் வளரக்கூடிய ஒரு மரம்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மணல் வந்து வேணும் இது வளரத்துக்கு. அந்த சேண்டு இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லா வளரும். டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து இது வந்து தாக்கு பிடிச்சி வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வறட்சின்னு தாங்கக்கூடிய ஒரு மரம் தான் வந்து பிஸ்தா. எல்லா மரம் போலேயே வந்து நம்ம இந்த பிஸ்தாவையும் வந்து சீட் வச்சு விதைகள் மூலமாகவும் வந்து வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் கிராஃப்டிங், பட்டிங், இந்த ஒட்டு போடுதல், இது மாதிரியும் வந்து வளர்க்க முடியும். ஸோ இந்த 2 முறையிலுமே வந்து நம்மளால் வளர்க்க முடியும். இப்போ வந்து இதை வந்து கமர்ஷியலாக வந்து எப்படி வளர்த்துட்ருக்காங்கன்னா கிராஃப்டிங் பண்ணி தான், ஒட்டு போட்டு தான் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இப்போ இதை வந்து ஏன் நம்ம ஊரில் கமர்ஷியலாக வந்து யாரும் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணல, ஜம்மு காஷ்மீரில் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நிறைய சப்போர்ட்ஸோடு தான். ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் ஆண் மரம் அப்புறம் பெண் மரம் அது வந்து இருக்குது, மேல் ஃபீமேல் ட்ரீஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில மரங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்பாளி மரத்தில் வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்கும், ஆனால் அது வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும் எல்லாமே. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிஸ்தா கியோஸ் இருக்குல்ல, இந்த பிஸ்தா மரம், இதில் இருக்க ஆண் மரம் பெண் மரமும் நம்ம அந்த மரம் கிடைக்கிறது வந்து கஷ்டம். சீட்லிங் கிடைக்கிறது மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணணும், இல்லைனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த கண்ணுங்கள்லாம். ஸோ அப்படி நிறைய பே பண்ணி நம்ம வாங்க முடியாது. சில பேர் வந்து இப்போ மேலும் வாங்கணும், நம்ம ஃபீமேலும் வாங்கணுமா? ஸோ இது 2மே இருந்தால் தான் வந்து பூ பூக்கும். பூ பூத்தா தான் வந்து காயாக மாறும். அது அந்த காயிலேருந்து தான் நம்ம வந்து இந்த நட்டு வந்து எடுக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த பிஸ்தான்றது வந்து முழுசாக வந்து நட்டாகவே வந்து வராது. இப்போ வந்து பாதாம் பார்த்துருக்கோம், அது வந்து ஒரு நட்டு தான். அதுமாதிரி முந்திரின்றது வந்து ஒரு நட்டு தான். ஆனால் இந்த பிஸ்தா வந்து ஒரு ஃப்ரூட் நார்மலாக இப்போ மேங்கோ ஆப்பிள் அதெல்லாம் இருக்குல்ல, அதுமாரி வந்து இதுவும் ஒரு பழம் தான். அந்த பழத்துக்குள்ளே இருக்க கொட்டையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி நட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பழத்தை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, அது வந்து எடிபிள் இல்லை. அந்த கொட்டையை மட்டும்தான் நம்ம வறுத்து வந்து சாப்பிட முடியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இதை வந்து வளர்த்துட்ருக்காங்க. அந்த ஃப்ரூட் வந்து மேக்ஸிமம் பேர்ட்ஸ் மட்டும்தான், பறவைங்க மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கு. இப்படி மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரீஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கவனிக்கணும். அது கரெக்டாக வந்து அது கொஞ்சம் டஃப்பான ஜாபாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபீமேல் அந்த பெண் மரம் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஆண் மரமும் தனியாக வந்து வாங்கி அதையும் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து காயெலாம் காய்க்காது, இதில் மட்டும்தான் காய் காய்க்கும். ஸோ இதுமாரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேர் வளர்க்குறது இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வந்து ஆண் மரம் பெண் மரம் ரெண்டுமே வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வளர்க்கலாம். இப்போ வந்து இது எப்படி நம்ம வளர்க்கலாம், எங்கே கண்ணு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக நம்ம சீட் கிடைச்சாலே இது வந்து வளர்க்க முடியும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நார்மல் விதை கிடைச்சாலே வந்து வளர்த்தலாம். ஆனால் விதை கிடைக்கிறது தான் இங்கே வந்து மேட்ரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக கடையில் போய் வாங்குகிறோம்ல, அந்த பிஸ்தா வந்து நம்மளால் போட்டு வளர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து ரோஸ்டட், அது வந்து வறுத்துட்ருப்பாங்க. அந்த சீடு வந்து டை ஆகிட்ருக்கும், அதில் எந்த வித உயிருமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து வளர்க்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரா ஃபார்மாக அன்ப்ராசஸ்டு பிஸ்டாக்கியோ ஃப்ரூட்டாகவே எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பாருங்கள். மேபி கிடைக்கலாமா, ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்குதான்னு நீங்கள் வந்து காஷ்மீர் சைட் போனீங்கன்னா அங்கே கிடைக்குமான்னு பாருங்கள். ஸோ அதுமாரி ஏதாச்சும் ஒன்று அன்ப்ராசஸ்டு ஃபார்மில் சீடு வந்து கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம நார்மலாக தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து ஏதாவது மண்ணில் போட்டாலே வந்து அது வளர்ந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 10 சீடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 கன்று வருதுன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல் வந்து மாற்றிக்கும். ஆனால் நீங்கள் 10 மரம் நடுற மாதிரி இருக்கும் வீட்டை சுற்றி. ஏன்னா காய் காய்க்கணும்னா திடீர்னு எல்லாமே பெண் மரமாக போயிடுச்சுன்னா அப்பயும் வந்து காய் காய்க்காது. ஸோ இப்படி வந்து பண்ணலாம். இல்லைனா வந்து சில வெப்சைட்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணாலே வந்து கிடைக்கும் சீட்லிங்கோடு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து. ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து வளர்க்க முடியும். ஒன்று வந்து சீட்லிங் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை சீட் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இது கிளைமேட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊர் கிளைமேட்டு சாயிலில் வந்து இது ஈஸியாக வந்து வளர்ந்துடும். அதனால் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து வளரும். இந்த மரம் நட்டு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகும் வந்து காய் காய்க்க. காய் காய்ச்சிச்சின்னா 2 வருஷத்துக்கு 50 கிலோ கொடுக்குமா. ஒரு இந்த 5-6 வருஷம் ஆன மரம் வந்து 2 வருஷத்தில் 50 கிலோ பிஸ்டாக்கியோஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு 20-30 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 300 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மரன்றதுனால ஏஜ் எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஈல்டு வந்து எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை, இதை இங்கே வளர்க்கறதுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஆல்மண்டு, இந்த பிஸ்தா, முந்திரி கூட வளர்த்தலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மண்டு பிஸ்தாலாம் வளர்க்கறதுக்கு காரணம் அதில் இருக்க அந்த ப்ராசஸிங் தான். ப்ராசஸிங்காகவே ரேட்டை வந்து ஏற்றி விட்டுருவாங்க. 2000-3000 விற்குதுன்னா, ஏன்னா அதில் அவ்வளோ ஜாப் வந்து இருக்குது, அவ்வளோ ஒர்க் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் அவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஆல்மண்ட் மாரியே போய் மெஷின் ஷேக்கிங் வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஷேக் பண்ணுவாங்க மரத்தை, ஒவ்வொரு மரமாக எடுத்துகிட்டு போய். அந்த மிஷினோட காஸ்ட்டை கூட நம்மளால் பே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் மெஷின்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங் மெஷின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயும் இதை வந்து இங்கே அவ்வளோ கல்டிவேட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போதும் இது அங்கே போய் ஒன்று ஒன்றா ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3-4 நாளுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணிடணும். அப்படி ப்ராசஸ் பண்ணல என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான ஃபங்கஸ் வந்து பூஞ்சை வந்து வரும். அது வந்துடுச்சுன்னா வந்து ஆஃப்லடாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், ஒரு கார்சினோஜெனிக் கெமிக்கல், அந்த கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா கேன்சர் வந்துருமா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று மைன்யூட்டான ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நட்டை தனியாக பிரித்து அதை வறுத்து அதை கிரேட் பண்ணி பேக் பண்ணி விற்கணும். ஸோ இதுதான். ஸோ இதுமாரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால கமர்ஷியலாக யாரும் பண்ணுறதில்ல. நம்மளால் அவ்வளோ பே பண்ணி இது வந்து இதுவும் ஆல்மண்ட் மாரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் ஃபாரின் கண்ட்ரிஸ், ஈரான், யூஎஸ், அதுமாரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எதனாலனா அது கொஞ்சம் டெசர்ட்டான ஏரியா, கிளைமேட் வந்து நல்லா ஷூட் ஆகுது. இது வளர்கிறதுக்கு வந்து கூல் வின்டர் அப்புறம் வந்து ஹாட் சம்மர் ரெண்டுமே வந்து தேவைப்படும். இது வந்து அந்த டார்மன்சி, அந்த உறக்க நிலைக்கு போயிட்டு வந்து ஏந்துக்குமா. ஸோ கூலான டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வெதர் வரும்போது மறுபடியும் அது வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்டான கிளைமேட். நம்மள்தான் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், வளரும். ஆனால் வந்து கமர்ஷியலாக பண்ண முடியாது, அவ்வளோதான். இதில் இருக்க ஒரு சில கமர்ஷியல் வெரைட்டிஸ்லாம் என்னென்னா கெர்மான், பீட்டர், சிக்கோ, ரெட் அலப்போ இப்படின்னு ஒரு சில கமர்ஷியல் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இட்டாலியில் பிராண்டே அப்படின்ற ஒரு டவுனில் இந்த பிஸ்தாக்காகவே வந்து திருவிழாலாம் நடத்துகிறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தி அது வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக வந்து இருக்க எல்லா பீப்புள்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு விருந்து மாதிரி வைப்பாங்க. இந்த பிஸ்தாவில் செஞ்ச எல்லா ஸ்வீட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம் பிஸ்கெட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அங்கே வச்சு ஒரு ஃபெஸ்டிவலே வந்து வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கல்ச்சராகவே ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இருக்குது. நம்ம கண்ட்ரி இன்னமும் டெவலப் ஆகிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு மிஷினரி கிடச்சிச்சுன்னா, நம்மளுக்கு இப்போ இருக்க பிரச்சனை மிஷினரிஸ் தான், ஹார்வெஸ்டிங் அண்ட் ப்ராசஸிங். இது ரெண்டுத்தையும் வந்து நம்மளால் இப்போ பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் நடந்துச்சுன்னா பிஸ்தாவை நம்மளும் வந்து கமர்ஷியலாக வந்து எல்லா ஏரியாவிலும் வந்து கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வேணால் ஹோம் கார்டனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீட்லிங் வெப்சைட்ஸில் கிடைக்குது, சில வெப்சைட்டில் காஸ்ட்லி தான். அப்படி இல்லைனா சீடு கிடச்சிச்சுன்னா நான் சொன்ன மாரி சும்மா நார்மலாக மண்ணிலே போட்டு நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரீஸ் வந்து ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதுமாரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயரும். நன்றி, தேங்க்யூ.